முனையாரப்பா சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு பிள்ளையாரப்பா அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி சேர்ந்து போன இந்த காரை எல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு இவனை தூக்கி உட்கார வச்சறேன் சும்மா இருங்க வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சறேன் சரி வாடி வாடி பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா சேர்ந்து போன காரை என்ன இந்த மர உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன் பெரியவர கொண்டு வரலோட என் பங்காளி இந்த கூடத்தை குடும்பத்தையும் கூடோட கொண்டு போனா அது போதும் எனக்கு அவங்க உன்னையே மாத்திரம்னாங்க ஆனா நான் மாத்த மாட்டேன் நீ பயப்படாத வர்றப்பா பிள்ளையாரப்பா பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே மாமா பிள்ளையார்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு எனக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன் சக்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டுருந்தேன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது அவ்வளவுதான் தைரியமா இருங்க இருக்கும் நீங்க ஒரே அடியா பாருங்க மாமா நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான் என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா இன்னமே இவர் எப்ப சாகிறது எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும் இதுதான் சமயம் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன் ஏய் பட்ட சோம்பு இன்னைக்கு சாயங்கரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிறேன் சினமாட்டை நான் கண்ணு போட வைக்கிறதா வைக்கிறேன் தீம்பால நீ பீச்சற சக்கரைய போட்டு காச்சற தீம்பால எதுக்கு தீம்பால நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு அப்படியே ஏலக்காய் போட்டு காச்சட்ட போடி பைத்தியகாரி ஆராளி கோட்டைய போட்டு காச்சு அடுத்த நிமிஷமே ஆள் காலி பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாள் இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டை அரைக்க முடியும் அறிவு கட்ட முண்டோ அவருக்கு சக்கரை வியாதியும் தெரியுமில்ல அப்புறம் சீம்பாளோட வந்து நிக்கிற அவங்களுக்கு குடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டிருக்கமா இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் வாஸ்தவம்தா அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன இனிப்பு சாப்பிடலாமா குடுக்க கூடாதுதான் குடப்பேவா மாமா ஆயுசு முடிஞ்சா தான் சாவு வரும் அப்படிங்கறீங்களா மாமா ஆசையா பிரியத்தோட குடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா கொண்டா அடியே ஒரு சின்ன துண்டா குடு நீயே குடு நீ குடு நீ குடு மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா சீக்கிரம் அனுப்பிடு கான்வென்ட்க்கு நேரமாச்சு மாமா நான் ஒரு ஆளி கூட கான்வென்ட் போய் படிக்க போறேன் கான்வென்ட்க்கு நீ எதுக்குயா போகணும் கான்வென்டே உன்னை தேடி வந்திருக்குது இங்க பாரு உனக்காக தான் வாத்தியார் வந்திருக்காரு இல்ல நான் டவுனுக்கு போய் தான் படிப்பேன் சொன்ன கேளியா என்ன மாதிரி உள்ள ஏழை பாளையங்க வீட்டு புள்ளைங்க தான் பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும் நீ யாரு கோடீஸ்வரர் வீட்டு புள்ள நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா பள்ளிக்கூடம் தான் உன்னை தேடி வரணும் அங்க பாரு பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு போ சீக்கிரம் அனுப்பிடு ரெடி ரெடி பட்ட சோம்பு ஐயா இவளை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு அதுதான் என் வேலை பாத்தியற கொஞ்சம் இப்படி வாங்க உட்காருப்பா யோ வாத்தியார அவனை படிக்க வைக்கிறதுக்காக நான் உனக்கு சம்பளம் கொடுக்கல அடிக்கிறதுக்கு தான் இந்த சம்பளம் நீ அடிக்கிற அடியில அவன் படிப்பையே மறக்கணும் சரியாத்தி இப்படி ஒரு திட்டமா இவனை இப்படியும் அவளை அப்படியும் வளர்த்தாத்தான் நாம இந்த சொத்தை அனுபவிக்க முடியும் நான் புள்ளி வச்சா வச்சதுதான்
என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்லங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா. அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம். நம்ம கேட்டு அவன் கை எடுத்து பதிலுக்கு நம்ம கை எடுத்து இதெல்லாம் தொந்தரவு புடிச்ச வேலை. போட. டேய் நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்பவும் நேரா போக சொல்லுவாரு. அதனால தான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவர் பெரியவரே. இப்ப யாரா? நீங்க தான். உள்ளா. நீ வாடா எங்களோட. பார் நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா ஓடிட்டு ஓடுது. இதுவரைக்கும் நான் ஒத்தையடி பாதையில தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாப்பா அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்க கை இருந்து 99. இங்க ஏன் 99னா? அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடை இல்லன்னு இருக்கு? ஏற்கனவே கடை கடைன்னு சொல்லிருக்கீங்களா? சீ வாய மூடு. எங்க மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு பத்த வைங்க. அஞ்சு ஓடு திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லா அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50ஆ? எதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு? நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கவா? நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்து பூட்டி வர முடியாது. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். ஆமா நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்கு ஆடுறேன். உனக்கு மட்டும்தான் அக்கறேன். என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆள விட்டு கண்டு தேடுறதுக்கு காலையில இருந்து பொண்ண தேடுறேன் பொண்ண தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. இங்க பார், கையை நீண்டது காது முதல பிஞ்சு போயிடுறான். ஆ பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்? நில்லடி நில்லடிங்கிற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும் நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலைய காயவேமா. அடி ஆத்தி நனைஞ்சா என்ன? பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? ஆஹ் ஜலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்ப